நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 21.69% வாக்குகள் பதிவு. அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 30.79% வாக்குகள் பதிவு. சென்னையில் காலை 11 மணி வரை சுமார் 18% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10.65% வாக்குகள் மட்டுமே பதிவு. சென்னை எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தோல்வி பயத்தில் அதிமுகவினர் பொய்யான நாடகம் போடுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. 21 மாநகராட்சிகளையும் கைப்பற்றுவோம் என உறுதி. பெரியகுளம் நகராட்சியில் வாக்குப்பதிவு செய்தார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். திமுகவிற்கு மக்கள் மூக்கணாங்கயிறு போடுவார்கள் என பேட்டி. ஜெயலலிதா இல்லாமல் முதல் முறையாக வாக்களிக்கிறேன். வாக்குப்பதிவு செய்த பின் சசிகலா உருக்கம். ஹிஜாப்புக்கு எதிராக வாக்குச்சாவடியில் பாஜக முகவர் வாக்குவாதம். மதுரை மாவட்டம் மேலூரில் பரபரப்பு. சிவகங்கையில் வாக்குப்பதிவு மையத்திலேயே திமுக அதிமுகவினரிடையே மோதல். தண்ணீர் கேன்கள் சேர்களை எரிந்து ரகலை. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் மாநில தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது. பாஜக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. எடப்பாடியில் வாக்குப்பதிவு செய்ய வந்த ராணுவ வீரர் மீது தாக்குதல். போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். சென்னையில் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வாக்குப்பதிவு செய்ய வந்த முதியவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஆர்வம். பேருந்து பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வாக்குப்பதிவு செய்ய சென்ற ஓட்டுநர். தர்மபுரி அருகே நிகழ்ந்த சுவாரஸ்யம். பையன்